அப்ப நாங்கனாப்ல யாரு பாளையம் கிட்ட ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பாம்பறாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடம் எடுத்து நடத்துறாங்க ஹாய் கைஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல நம்ம டெக்கன் கேமிங் நியூஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பல சுவாரஸ்யமான நியூஸ் காத்திருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் 2077ங்கிற பிரம்மாண்டமான கேமை நமக்கு கொடுத்த சிடி ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வீழ்ச்சி சிந்திச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷனுக்கு வந்து சைபர் பங்க் 2077 ஒழுங்காக ரன் ஆகலை ஸோ அதை வந்து பிளே ஸ்டேஷன் ஸ்டோரில் இருந்தே தூக்கிட்டாங்க அண்டு இந்த கேமை காசு கொடுத்து வாங்கினவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்டு சிடி ப்ராஜெக்ட்டுக்கு இது பெரிய வீழ்ச்சின்னே சொல்லலாம் You feel like a city doesn't give you a choice. You either burn alive in it, or you never existed at all. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சைபர் பங்க் 2077 செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்க ஒரு மேசிவ் அப்டேட் டிசம்பர் 21st அன்னைக்கு விட போகிறாங்க டியர் சைபர் பங்க் லவ்வர்ஸ் டிசம்பர் 21st வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறாச்சும் பக் இல்லாமல் ரன் ஆகுதாங்கிறதே நம்ம லெட்ஸ் வெயிட் அண்ட் சி லாஸ்ட் கிரேட் மெகாலோபோலிஸ் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷம் தர மாதிரி உபிசாஃப்ட் வாட்ச் டாக்ஸ் லீஜியனை மல்டிப்ளேயராக மாற்ற போகிறாங்க அதுவும் ஸ்டார்டிங் ஆஃப் 2021லேயே மாற்ற போகிறாங்க அதுவும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா நிறைய சோர்ஸ் கோடில் லீக் ஆகி நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு இதுக்கு நடுவில் இதையும் மல்டிப்ளேயராக மாற்றுறாங்க பார்க்குற சிக்ஸும் இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நம்மளை மாதிரி இல்லை அவங்க வந்து உபிசாஃப்ட் கண்டிப்பாக அந்த லாஸ்ட்லேருந்து மீண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார் க்ரை 6 நம்ம கூடி சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபிலிம் சீரீஸ் தெரிஞ்சிருக்கும் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தலைமை விண்டீஸில் தான் சொல்லுவேன் முக்கால்வாசி பேருக்கு அவரை தான் பிடிக்கும் இப்போ அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா R2 கேமில் நடிச்சிட்ருக்காரு நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஸோ அந்த கேமை வந்து நம்ம கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த கேமோட ஸ்டேட்டஸ் எங்களுக்கு தெரில ஆனால் கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் அதை பற்றி பெருமையாக சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வாரம் அதை பற்றி சொல்ல சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கேன் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எனக்கு இவங்க மேலே கோவம் இல்லை ஆனால் இந்த ஃபேக் கேம் லிஸ்ட்டை பரப்பிக்கிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி விட்டால அவன் மட்டும் கையில் கிடச்சவன் முடிஞ்சான் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பரப்பி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிஸ்கார்ட் சேனல் தான் இதை பரப்பி விட்டுருக்காங்க அண்டு சரி இனி வர கேமாச்சும் நல்ல கேமாக வரும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன மண்டே ஈவினிங் 45 minutes கூகுள் ஒர்க் ஆகலை அண்ட் இதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது த இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் உங்கள் குரோமை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு க்வெஸ்சன் வரும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி க்ரோம் 87ங்கிற அப்டேட் வந்துச்சு அந்த அப்டேட்டில் வந்து நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் அந்த க்ரோம் 87க்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் செக்யூராக இருப்பீங்க அதனால் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நான் அப்டேட் பண்ணிட்டேன் உன்னே நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா போய் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களையும் வந்து சேரும்
ஸோ டாடா, பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.